வெல்கம் டு இன்னைக்கு அருமையான டேஸ்டான வீடே மனம் மணக்கிற அளவுக்கு மத்தி மீன் வறுவல் செய்யறதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீனை வந்து ஆஞ்சி கிளீன் பண்ணி அழகாக இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்கோலையில் மீனை வந்து ஆஞ்சி எடுத்துக்கலாம். இதே டைப்பில் நீங்கள் ஆஞ்சிக்கிங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்தில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கலர் ஒன்றும் நல்லா காரம் வேணும்னா ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க. இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து அரிசி மாவு இது கூட சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து மசாலா பிரியாமல் வரும். ஒரு டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வீட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இவரை நல்லா கலந்துக்குங்க. இதை கலந்ததுக்கப்புறம் நம்ம இது அளவு வந்து அரை கிலோ மீன் அளவுக்கு, நீங்கள் அரை கிலோ மீன் நான் ஆஞ்சி கழுவி கிளீன் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு கிலோ மீன்னா அப்படியே நீங்கள் டபுள் ஆக்கிக்கிங்க இந்த மசாலா ஐட்டத்தை. இதை நல்லா கலந்து இந்த மீனை வந்து நல்லா பூ போல் அழகாக பிசைஞ்சிங்க. ரொம்ப அழுத்தமாக பிசைஞ்சிங்கன்னா மீன் நசுங்கும். பொறுமையாக செய்யுங்க. இதை கலந்து இதுக்கப்புறம் இவரை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா நீங்கள் வெளியில் கூட வைங்க. ஊறிச்சுன்னா நல்லா காரம் உப்பு நல்லாயிருக்கும். அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லில் ஆயில் சேர்த்து நல்லா ஆயில் சேர்த்து வருங்க. அப்போ தான் வந்து மீன் நல்லா கலராக வரும். அதுக்கப்புறம் தீயை ஸ்லோவாக வச்சு நம்ம மீனை வந்து பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து நல்ல கலராக தீயாமல் அழகாக வரும். இதேமாரி நீங்களும் தீயை ஃபஸ்ட்டு வந்து தீயை வந்து அதிகமாக்கி அதுக்கப்புறம் தீயை குறைச்சிக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் கருவேப்பிலை இந்த நம்ம பூண்டுலாம் தட்டி போட்டு இதில் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதேமாரி 2 கரண்டியால் மீனை திருப்புங்க. அப்போ தான் உடையாமல் உதிராமல் நல்லா அழகாக வரும். அதேமாரி திருப்பி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, சுவையான மத்தி மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட 1 கரண்டி சாப்பிட்றவங்க 4 கரண்டி சாதம் சாப்பிடுவாங்க. இதை வறுத்து சாம்பார் ரசம் இதுக்கு காம்பினேஷன் செமத்தியாக இருக்குங்க. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.